ஆனா ஒரு பாலிஷ் வச்சிருக்கா சார், நம்ம ஆளுங்க இணைஞ்சிடும். வன்னிய சங்கம்லாம் வருவேன், கட்சியெல்லாம் வரமாட்டேன். ஏன் வன்னிய சங்கத்தை நீ வராத? எதுக்கு வர? எதுக்கு வர? கட்சி வந்தாதான் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ண முடியும். கட்சி இல்லாம இந்த சமுதாயத்துக்கு என்ன வழி? வன்னிய சங்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை சிந்திக்கணுமா இல்லையா? சரி, கட்சி தான் நான் வரமாட்டேன், வேற கட்சிக்காரன் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் பண்றாங்களா? சொல்லு, விரல் விட்டுக்காது. இது எல்லாம் ஏமாற்று வேலை, உன்னை ஏமாற்ற வேலை, பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக சிந்தித்து, இங்க வன்னிய சங்கம் என்று சொன்னால் அது ஐயா படம் தான், ஐயா தான், வேற யாரும் கிடையாது. என்ன அடையாளம் கட்டுறது? ஐயா தான். நான் ஆரம்பத்தில் காடு வட்டியோட கிளை செயலாளர், என் ஐயா கிளை செயலாளர். அதுக்கப்புறம் நீங்க மாநில தலைவராக என்ன, மாநில தலைவராக்கி ஐயா தான் அடையாளம் கட்டிருக்காரு. தமிழ்நாடு முழு அடையாளம் கட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு அடையாளம் காட்டியவர் ஐயாவது தான். ஐயா தான் இந்த ஜாதியின் அடையாளம், இந்த ஜாதியின் உணவை. இன்னைக்கு ஐயா இல்லைனா இந்த பாட்டாளி மக்களுக்கு வன்னிய சங்கத்தை யாராவது மதிப்பாங்களா? இந்த சமுதாயத்தை மதிப்பாங்களா? ஐயா வரத்துக்கு முள்ளி இந்த சமுதாயம் அது பள்ளிக்காரி காசு கொடுத்தா ஓட்டு போடும், சாராயம் கொடுத்தா ஓட்டு போடும். இப்படி தானே பேசணும். உண்மைதான் நான் சொல்றது, இப்படி தானே பேசணும். ஐயா முள்ளி, ஐயா வந்து பாருங்க, கொஞ்சம் மோசமான அவர் ஐயா இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கும். அது எப்போ வந்தது? அது ஐயா வந்த பிறகு தானே. இதை நாம் சிந்திக்கணுமா இல்லையா? இதை நாம் யோசிக்கணுமா இல்லையா? ஆக தமிழ்நாட்டோடு மிக அதிக அதிகப்படியான வாய்ப்பு, நாம் விரைவில் ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு பாண்டிச்சேரியில் இருக்கிறது. அதற்கு என்ன தேவை என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் நாம் ஆள வேண்டும், இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை நாம் ஆள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்தால் போதும், நாம் கண்டிப்பாக ஆள முடியும், கண்டிப்பாக நாம் ஆள முடியும். வேறு எவரையும் நம் ஆள என்று பார்த்தாலே, நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஐயாவோடு போராடினாரா? ஐயாவோடு இடஒதுக்கீடு வாங்கி போந்தாரா? இந்த சமுதாயத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும், பாண்டிச்சேரி ஆள வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து நம்ம சமூகமும் ஒன்று சேர்த்து, நாமும் ஒன்று சேர்ந்து ஆள வேண்டும் என உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.